ஹலோ காய்ஸ், இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே கம்பெனி நேம், ஜாப் ரோல், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? இதில் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் கார்பரேட் பேஸ்ட் கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் தான். ஓகே, அண்ட் இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், நம்மளோட சேனல் பேர் ஜாப் 7. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்விங் செட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த நிறுவனத்தில் இருந்தால் இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவல் நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விதமான போஸ்ட், ஒன்று வந்து ஃபிட்டர், இன்னொன்று வந்து வெல்டர் CO2. ஓகேங்களா, இந்த ரெண்டு போஸ்ட் கேட்டகரியில் நம்மளை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா, அண்டு ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்ததாக லொக்கேஷன், ஆக்சுவலி இந்த கம்பெனி சென்னை ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு இவங்களோட பிரான்ச்சஸ், பட் இப்போ எக்ஸாக்டாக கரண்ட்லி ஓப்பனிங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை அண்ட் செய்யார் சுப்காடு. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஏரியாலையுமே இப்போதைக்கு ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. டியூட்டி ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மணி நேரம் தான் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்க போகுது. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெல்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெல்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ வெல்டர் CO2 கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இல்லை சார், நான் ஃபிட்டருக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே வரலாம். இல்லை நான் வெல்டருக்கு தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெல்டிங் போஸ்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்ததாக ஜெண்டர், இந்த வேலைக்கு முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த வேலைக்கு தாராளமாக வரலாம். ஓகேங்களா, பெனிஃபிட் இப்போ இந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு இருக்குது, போனஸ் இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது, பிஎஃப்இஎஸ் வசதிகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஐந்துமே உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டாக இந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கான பெனிஃபிட் இதெல்லாமே கிடச்சிரும். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டோட்டல் போஸ்ட். மொத்தம் வந்து 60 நபர்கள் வேலைக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. வெல்டிங்க்கு வந்து ஒரு 30 போஸ்ட் இருக்குது, அட் சேம் டே ஃபிட்டருக்கு ஒரு 30 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அதை யூஸ் நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ டேட். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ வந்து எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உடனடியாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்வியூ டேட்டை பொறுத்த வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே. உங்களுக்கான மாத வருமானம் அப்படின்னு இந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 to 25,000 rupees வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொல்கிறது வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேலரி தான். ஓகே, 16,000 to 25,000 வரைக்கும் உங்களுக்கான ஒரு மாத வருமானம் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கிடச்சிரும். ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். இனிஷியலாக ட்ரெயினி ரோல் கேட்டகரியில் வேலை கேட்குறாங்க, ஒரு பேசிக் இன்டர்வியூ உண்டு, அண்ட் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் இல்லைங்க இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பேன் சொல்லியிருக்காங்க. 3 விஷயத்தை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சேனலில் நம்ம போகிற வேலைவாய்ப்பு எல்லாமே முற்றிலும் இலவசமானதான். ஸோ நீங்கள் யாருக்கு பைசா கொடுக்கணும்னா யாரும் உங்ககிட்டையும் பைசா கேட்க மாட்டாங்க. பைசா இல்லாமல் தான் வேலைக்கு போகிறோம் நம்ம பைசா கேட்டால் நம்ம எங்கே போகிறது? ஸோ அந்த கான்செப்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நிறுவனத்துக்கு போகும்போது ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டு, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், ஃபோட்டோஸ்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் ஏதாவது இல்லை, மிஸ் ஆயிருக்கு, காலேஜில் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹெச்ஆரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்கள். நம்மளோட சேனல் நேம் வந்து ஜாப் 7. நீங்கள் நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா, ஸோ மறக்காமல் ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்கள். ஓகே, ஓகே. ஸோ ஃபர்தராக வேறு எதாவது வேலை வாய்ப்பு வேணால் கூகுள் பே இந்த ரெண்டு வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட கண்டிப்பாக உங்களுக்கு பிரோஜனம் வரதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூகுள் பே. ஓகேங்களா, சரி, ஓகே. இன்னைக்கான பதிவு ஒருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் சேனல் லைக் பண்ணிட்டு உங்களோட சகன நண்பர்களுக்கு இன்ஃபர்மேஷன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லட்சக்கணக்கான பேர் வெளியே வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு நாங்கள் புதுசாக ஒரு வேலையோட சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.